அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் தை மாதத்தோட மூன்றாம் பிறை தரிசனம். 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த பிறை தரிசனமானது நாளை நிகழப்போகிறது. யாரெல்லாம் ஒவ்வொரு மாதமும் நான் பிறை தரிசனம் செய்ய முயற்சி செய்வாங்க, சில நாட்களில் பார்க்க முடியும், சில நாட்களில் என்னால் நான் பார்த்ததில்லை அப்படின்னு இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பிறையை பார்க்குறோமோ இல்லையோ, ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வந்து நம்ம வீட்டிலேருந்து எங்கே பிறை தெரியுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு பிறை தரிசனம் செய்வதற்கு நம்ம ஒரு முயற்சியை செய்கிறோம் பாருங்கள். அப்படி யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ அவங்களாம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைவது அப்படிங்கிறது உறுதி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிறையை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு மனத்தெளிவை அவங்களுக்கு வருது பாருங்கள். மனத்தெளிவு வருதில்ல, அதுக்கு காரணமே சந்திரனோட அருள் இருந்தால் தான் அப்படி வந்து அவங்க ஒரு முயற்சியிலே இறங்குவாங்க. இல்லைன்னா யாருங்க போய் மாடியில் அந்த பிறை தெரியுது அப்படின்லாம் யார் பார்க்கறது, வேறு வேலை இல்லையா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. ஸோ நம்மளுக்கு முடியுதோ இல்லையோ நம்ம போயிட்டு அந்த பிறையை பார்த்துட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மாதத்திற்கு ஒரே ஒரு நாள் சொல்லும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் சந்திர பகவானோட அருள் அப்படிங்கிறது முழுவதுமாக கிடைக்கும். இவங்க தான் பார்க்கணும், இவங்க தான் பார்க்கக்கூடாது அப்படின்னு எந்தவித விதிமுறையும் இன்றி சின்ன வயசு பசங்கள்லேருந்து, பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பசங்கள்லேருந்து வயதானவர்கள் வரை எல்லாருமே பார்க்கலாம். குடும்பம் சமேதராக இந்த பிறை தரிசனத்தை செய்வது நமக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைகள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கண் பார்வை அப்படிங்கிறது தெளிவாகும், புத்தி கூர்மை அப்படிங்கிறது வரும். அதுவும் இப்போல்லாம் வந்து 10th போர்டு எக்ஸாமு, 12th போர்டு எக்ஸாமு, அதை தொடர்ந்து வந்து என்ட்ரன்ஸ்லாம் நிறைய வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் பரீட்சைகள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை மாதிரியான பரீட்சைகளில் வெற்றி பெறணும் அப்படின்னா பசங்களுக்கு அந்த புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் அப்படிங்கிறது வேணும். அந்த புத்தி கூர்மை ஞாபக சக்தி நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் அந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம படித்ததை ரெக்கலெக்ட் பண்ணி நம்ம வந்து அந்த அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன்ஸுக்கு கரெக்டான ஒரு டிக்கு போடுறது, இல்லை எந்த விதமான கஷ்டமான கணக்கு, மேக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸு, ஃபார்முலாலாம் ஞாபகம் பசங்க கரெக்டாக வச்சுருக்கணும்னா அவங்களுக்கு அந்த புத்தி கூர்மையை அந்த நேரத்தில் அவங்களுக்கு தரதுக்கு சந்திர பகவான் ஒருவர் மட்டுமே காரணம். ஏன்னா அவர் தான் மனோகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். தெளிவான மனம் என்பது சந்திரன் வழிபாடு மட்டும் செய்தால்தான் வரும். அப்புறம் வந்து கல்யாணம் ஆகாதவர்கள் பார்த்தோன்னா சீக்கிரமாக அவர்களுக்கு திருமணம் நடக்கும். கல்யாணம் ஆனவர்கள் கணவன் மனைவி சமேதராக சந்திர தரிசனம் செய்யும்போது ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். வயதானவர்கள் பார்க்கும்போது அவர்களுடைய ஆயுள் கூடும், மன நிம்மதியும் புத்துணர்ச்சியும் ஏற்படும். ரொம்ப கொடுமையான தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் எல்லாம் நீங்கும். போன பிறவில அவங்க செய்த கர்மாக்கள் எல்லாம் குறைந்து புண்ணியங்கள் கோடி சேரும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு இந்த சந்திர தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வது, பிரிந்த எந்த உறவுகள்னாலும் ஒன்று சேர்வதற்கு நம்ம இந்த பிறை தரிசனம் செய்யலாங்க. ஏன்னா ஒற்றுமை அப்படிங்கிறத உண்டு பண்ணும் இந்த பிறை தரிசனம். அது மட்டும் இல்லாமல் யாரோட ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறாரோ, சந்திரன் வந்து ரொம்ப வலுவிழந்து காணப்படுகிறாரோ அவர்களும் வந்து நிச்சயமாக செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ரொம்ப வீக்காக இருக்காரு அப்படின்னா அவர்களுக்கு மனோதிடம், மனோதைரியம் அப்படிங்கிறதே இருக்காது. எந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கும் அவங்க வந்து ஓடி ஒளிந்து கொள்வார்கள். ஒரு தைரியமாக முடிவெடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதிலும் குடும்ப தலைவர்களோ அல்லது தலைவியோ அவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் தடுமாறும். அதாவது குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களே ஒரு நல்ல மனநிலையில் இல்லாத போது மற்ற உறுப்பினர்கள் அந்த குடும்பத்தில் இருந்தாலும் அவர்களால் வந்து ஒரு பெரிய அளவில் முன்னேற்றத்தை அடைய முடியாது. ஏன்னா அவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு முடிவெடுக்கிறதுல கூட ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. அவங்க எடுக்கக்கூடிய முடிவும் சரியான முடிவாக இருக்காது. அதனால் இதை மாதிரி வந்து நீச்சம் பெற்றவர்கள் நிச்சயமாக சந்திர வழிபாடு செய்யணும். மனநலம் குன்றியவர்கள், எந்த வகையான மனநலம் குன்றியவர்களாக இருந்தாலும் சந்திரனை இந்த மூன்றாம் பிறை தரிசனம் தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் வெளியில் வந்துடலாம். அதனால் தவறாமல் நம்ம வந்து பிறை தரிசனம் அப்படிங்கிறத செய்யணும். நம்ம வந்து மழை காலத்தில் தான் மழை பெய்யுது, மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த மாதம் தை மாதத்தெல்லாம் நீங்கள் நாளைக்கு முயற்சி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக சந்திரனை வழிபாடு செய்ய முடியும்.
அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அவரை நீங்கள், ஏன்னா நம்ம சந்திரன் யார் அப்படின்னு கேட்டால் சாட்சாத் நம்ம சிவபெருமானை தான் அங்கே வந்து நம்ம பார்க்குறோம். அதனால் நீங்கள் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த வார்த்தையை உடனே உச்சரிங்க. ஏன்னா இது ஒரு சில நொடிகள் மட்டும்தான் அந்த வானத்தில் தெரியும், ஒரே ஒரு வெள்ளி கீற்று மாதிரி வந்து மறைஞ்சிடும். அதனால் இந்த கொஞ்சம் டைம் ஒதுக்கி கொஞ்சம் சிரத்தையாக இதை வந்து நீங்கள் பார்த்து அந்த நேரத்தில் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதனை வந்து சந்திர பகவானும் அள்ளித்தருவார், சிவபெருமானும் அள்ளித்தருவார். அதனால் நாளைக்கு கட்டாயமாக பாருங்கள். இப்போ என்ன நேரத்தில் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். இப்போது நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 6:17 முதல் இரவு 7:20 வரை, அதாவது 1:03. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் தவறாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் தை மாதத்தோட சந்திர தரிசனம், பிறை தரிசனத்தை பார்க்க முடியும். எந்த திசையில் நோக்கி பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். மேற்கு அடிவானத்தில் ஒரு வெள்ளி கீற்று மாதிரி தான் இருக்கும், அது சில நொடிகள் மட்டும்தான் தோன்றி மறையும் அது. அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பார்க்க முடியும். இப்போ எந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் அவசியம் மாதம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் மாதம் சந்திரனை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நாளை மாலை நேரத்தில் உங்களுடைய வலது உள்ளங்கையில் கொஞ்சம் பச்சரிசியும் 1 ரூபாய் நாணயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் பிறை தரிசனத்தை செய்யுங்க. ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா வற்றாத தன வரவும் தானிய வரவும் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 பொருளையும் வைத்து நம்ம பிறை தரிசனம் செய்கிறோம். எப்படி வந்து ஒரு பிறை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதோடைய நிறைத்தன்மையை அடையுதோ அதே மாதிரியே நம்ம வீட்டில் தனமும் தானியமும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த 2 பொருளை மட்டும் நீங்கள் உங்கள் கையில் வைங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் நிறைய பேர் தங்கம் வெள்ளி அதெல்லாம் வைப்பாங்க, ஆனால் அடிப்படையில் இந்த 2 விஷயங்கள் போதும். தங்கம் வெள்ளி வச்சிருக்கிறவங்க நீங்கள் அதை மாதிரி வச்சு தரிசனம் செய்வது அப்படிங்கிறது நல்லது. இதை எல்லாமே நீங்கள் உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சந்திர தரிசனம் அப்படிங்கிறத நீங்கள் செய்யணும். இப்போ நிறைய பேர் மாதவிடாய் காலம், பிறப்பு இறப்பு தீட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பூஜை அறைக்கு போகாமல் வெறும் சந்திர தரிசனத்தை மட்டும் செய்யலாம். இதெல்லாம் வந்து அவங்க செய்ய தேவையில்லை, வெறும் பிறை தரிசனத்தை மட்டும் அவங்க பார்க்கலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ இந்த பொருளை நீங்கள் வந்து பூஜை அறையில் வச்சுட்டு இந்த 1 ரூபாய் நாணயத்தை உங்கள் பீரோவில் வைங்க. இந்த அரிசியை பறவைகளுக்கு நீங்கள் உணவாக தரலாம், அல்லது மாதம் நான் இதை மாதிரி செய்கிறேன் அந்த அரிசியெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் கோலமாவை அரைச்சி அப்படி கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அது நம்முடைய விருப்பம் தாங்க. இப்போ நான் பிறை தரிசனம் செய்யலைங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு சிவபெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஆக நாளைய தினத்தை நீங்கள் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. எப்பொழுதும் உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க. நிச்சயமாக நாளைக்கு பிறை தரிசனம் நம்ம எல்லாருமே செஞ்சு அந்த சந்திர பகவானோட அருளையும் சிவபெருமானோட அருளையும் பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.